இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2020ல ஒரு அமெரிக்கன் பிளாக் காமெடி ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஸ்பான்டேனியஸ். இந்த படத்துல ஹீரோயின் ஒரு சீனியர் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க நமக்கு அண்டர் கிராஜுவேஷன் மாதிரி, அதாவது இந்த பிகாம் பிஏ மாதிரிங்க, அந்த ஸ்கூல்ல திடீர்னு பசங்க எல்லாரும் பாம்பு அடிக்கிற மாதிரி வெடிச்சு வெடிச்சு செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம ஒட்டுமொத்த போலீஸும் குழம்பு போய் நிக்கிறாங்க. டாக்டர்ஸும் டீம் வச்சு எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சீனியர் பசங்க எல்லாருமே லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவனுங்களால அது ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மக்களுக்கு நடுவுல அது ஒரு சாபமா இருக்குமோ அப்படிங்கிற வதந்தியும் பரவ ஆரம்பிக்குதுங்க. அந்த சாபத்துக்கு காரணம் ஹீரன் தான் அப்படின்னு அது வதந்தியாவும் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதெல்லாம் ஹீரன் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. ஹீரன் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணா, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடக்க போதோ அப்படிங்கிற கதையை சம சுவாரஸ்யமா சொல்லியிருக்காங்க. அதனால மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க. சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங்ல நமக்கு ஒரு கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. இதுல ஒரு பொண்ணு பென்சில் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா பாருங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பென்சிலும் கீழே விழ ஹீரோயின் குனிஞ்சு அந்த பென்சிலை எடுக்கிறா. அந்த நேரம் ஏதோ பாம்பு அடிச்ச மாதிரி கிளாஸ் முழுக்க ரத்தமா தெரிக்குதுங்க. என்னடாது அப்படின்னு ரத்தம் தெரிச்சதுல பசங்க எல்லாரும் பதறி அலையில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஷாக்கா எந்திரிக்கிறா. அவளுக்கு முன்னாடி உட்காந்துகிட்டு இருந்த பொண்ணு தான் பாம்பு அடிச்ச மாதிரி அப்படியே வெடிச்சிருந்திருக்கா. அவ உடம்பு தான் கிளாஸ் முழுக்க சதறி கிடக்குது. செத்து போன அந்த பொண்ணோட பேர் கேட்டு இவ்வளவு ஹீரோயின் கிண்டர் கார்டன்ல இருந்து இப்ப சீனியர் கிளாஸ் வரைக்கும் கிளாஸ்மேட்ஸ். கேட்டு ஹீரோயினுக்கு கிளாஸ்மேட் மட்டும் தான், ஃப்ரெண்டு கிடையாது. கேட்டு போத மருந்து எடுத்துக்கிற பழக்கம் உள்ளவ அப்படின்னு ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. எல்லாருமே ஒண்ணுமே புரியாம பதறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வர உடனே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. போலீஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டோட மத்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. ஒட்டுமொத்த சீனியர் கிளாஸ்மே கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அங்கே அவங்கள குளிக்க சொல்லிட்டு என்கொயரி அப்படிங்கிற பேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருமே கேட்டு எப்படி வெடிச்சிருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட அதெல்லாம் விடுங்க, எனக்கு ரொம்ப இது முடியல, திரும்பியும் நடக்கணும் தோணுது அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு எல்லாருமே ஷாக்கை பார்க்க அப்படி படத்தோட டைட்டில் போறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே என்கொயரியை முடிச்சுட்டு வெளியில விடுறாங்க. ஹீரோயின் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து கூட்டிட்டு போயிடறாங்க. எல்லாருக்குமே அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வம். ஹீரோயினோட அப்பாவோ ஹீரோயின் கிட்ட அந்த பொண்ணை யாராவது சூட் பண்ணிட்டாங்களாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, எனக்கு கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் தூங்க போயிடறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து நான் உன்னை 2 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அவ அதை சாதாரணமா ரிப்ளை பண்ணிட்டு பெருசா எடுத்துக்காம சாதாரணமா விட்டுட்டு தூங்கிடுறா. அடுத்து நான் எல்லாருமே சேர்ந்து கேட்டுக்கு ஃபியூனரல் அரேஞ்ச் பண்றாங்க. ஒரு பக்கம் ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஒரு ட்வின்ஸ் கிட்ட எனக்கு ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ட்வின்ஸ் தான் ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே ட்ரக்ஸ் சப்ளை பண்றவங்க. ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ பெரிய டெஸ் ஹீரோனுக்கும் டெஸ்க்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசையே வயசானதோ பீச் ஓரமா ஒரு வீடை கட்டி ரெண்டு பேருமே இங்க வாழணும் அப்படிங்கிறதா. ஹீரோயினும் ட்வின்ஸ் கிட்ட ட்ரக்ஸ் வாங்கிக்கிட்டு டெஸ்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அது அவங்க எப்பவுமே போற ரெஸ்டாரண்ட் போல ஹீரோயின் மட்டும் ட்ரக்ஸ் எடுத்துக்க டெஸ் அவளுக்கு சும்மா கம்பெனி மட்டும் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களை மீட் பண்றதுக்கு ஒரு பையன் வரா. அவன் தான் ஹீரோனுக்கு 2 வருஷமா லவ் பண்றதா மெசேஜ் பண்ணுவேன். இவனை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாங்க. ஹீரோ நம்ம கிட்ட 2 வருஷமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல இதுவரைக்கும் சொல்லாம இப்ப எதுக்குல திடீர்னு வந்து சொல்றான் கொய்யால அப்படின்னு கேட்க திடீர்னு கேட்டு வெடிச்சு சதன மாதிரி நம்மளுக்கு எப்ப வேணா என்ன வேணா ஆகலாம்ல, அதான் மனசுல நினைக்கிறத சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு அவனை பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே பேசி பேசி க்ளோஸ் ஆக ஹீரோவும் அவளை ஹோம் கமிங் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. அவளும் ஒத்துக்கிறா. அப்படி ஹீரோவோட அப்பா இறந்தது பத்தி பேச்சு போக அதை பத்தி ஏதோ ரூமர் உலாவும் போல ஹீரோனை அதை பத்தி கேக்குறாங்க. ஹீரோவும் அவகிட்ட எங்க அப்பா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஹார்ட் அட்டாக் வந்துதான் இறந்து போயிட்டாரு, மத்தபடிக்கு ரூமர் எல்லாம் அப்படி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அடுத்த சில ஹோம் கமிங் பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. அதுல டெஸ் ஒரு சூனியக்கார மாதிரி டிரெஸ் போட்டு வந்திருக்கா. ஹீரோ ஒரு ஹாரர் படத்தோட கேரக்டரை இமிட்டேட் பண்ணி டிரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. ஹீரோவும் ஒரு டாம்பாய் மாதிரி வந்திருக்கான். இவங்க மூணு பேரும் தவிர மத்த சீனியர் கிளாஸ் பசங்க எல்லாருமே இன்னும் கேட்டு இறந்ததுல இருந்து வெளியில வர முடியாம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோன் கிட்ட அவளாவ எப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா ஹீரோயினோ அங்க நடக்கிற ஒரு கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மத்த பொண்ணுங்கள இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருந்திருப்பா, அதனாலதான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சது, நம்ம ரெண்டு பேருக்குமே நிறைய ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோயினோ அவன் பேசுறத கவனிக்காம விளையாட்டா கவனிக்கிறத பார்த்த ஹீரோவும் நான் சொன்னதெல்லாம் நீ கவனிச்சு அப்படின்னு கேக்குறேன். இல்ல இல்ல நான் கவனிச்சேன், பட் இந்த ஃபுட்பால் மேட்ச்ல மூணு பசங்க இருப்பாங்க, அவங்க ஒரு போஸ் கொடுப்பாங்க, அது விளையாட்டுக்கு நடுவுல எப்ப வேணா கொடுப்பாங்க, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவகிட்ட கோச்சிக்காம அது ஜாலியா எடுத்துக்கிறேன், அவனும் கேம பாக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப ஹீரோன்னு சொன்ன அந்த மூணு பேர்ல ஒருத்தன் திடீர்னு வெடிச்சு சதுர எல்லாருமே ஷாக் ஆகி பயந்து அலறிச்சுக்கிட்டு சதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோனை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறேன். இந்த வாட்டி வெடிச்சு சதுர நம்ம பேரு பெரி லவ். மீடியாவில இதெல்லாம் ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஸ்கூல டேட்டே சொல்லாம க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு பெரிய பால் எத்திர ட்ரக்ல வந்து இறங்குறேன். ஹீரோனோ என்னாச்சு இந்த வண்டியை போய் வாங்கிருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் நாளைக்கே கூட எனக்கு ஏதாவது ஆகலாம், எதுக்கு கார் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காசை வச்சு இதை வாங்கிட்டேன், ஏன் இதுல நீ வரமாட்டே அப்படின்னு கேட்கிறேன். ஹீரோ எதுவுமே சொல்லாம அவன் வண்டியில ஏறி அவ கூட கிளம்புறாங்க. அவங்க ஒரு பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க, சீனியர் கிளாஸோட பார்ட்டி தான் இது போல. அங்க எல்லா சீனியர் பசங்களும் இருக்காங்க, அங்க டெஸ் இருக்கா. ஹீரோனும் ஹீரோனும் சும்மா அங்க ஒரு ட்ரிங்க்ஸ்
குடிச்சிட்டு ஒரு வாக் போலாம் அப்படின்னு வெளியில வராங்க. அப்ப ஹீரோனி ஹீரோனி கிட்ட நான் என்ன பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு புக்கு எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நீ எனக்கு மட்டும் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வச்சிருக்கே அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போயிட்டு எங்க பண்ணிக்கு போய் ஒரு பாட்டை போட்டு அழுதுகிட்டே டான்ஸ் ஆனே அப்படின்னு சொல்றேன். ஹீரனுக்கும் அவனோட வழியை புரிஞ்சுக்க முடியுது. ஹீரனுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டில எல்லாருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற சத்தம் எல்லாம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு ஹீரோ ஹீரோனு வேகமா போய் பார்க்க அங்க யாரோ வெடிச்சு செத்து போயிருக்காங்க. இப்ப வெடிச்சது ஒரு பொண்ணு. அடுத்த சீன்ல ஒரு லேடி போலீஸ் ஹீரோனையும் அவ ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. போலீஸும் ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் பசங்க யூஸ் பண்ண ட்ரக்ஸ் தானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோனும் ட்ரக்ஸ் விக்கிற அந்த டுன்ஸ மீட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் நிறைய ட்ரக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவங்களும் இங்க எங்க கிட்ட ட்ரக்ஸ் எல்லாம் இல்ல, நாங்க வேற ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவளை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த டுவின்ஸ்ல ஒரு பையனும் ஒன்னு பொண்ணு இருக்காங்க. மூணு பேருமே கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவளுக்கு எந்த ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த டுவின்ஸ்ல ஒரு பையன் இருந்தால அவன் விடுச்சு செத்து போயிடறான். ரெண்டு பேருமே ஷாக் ஆகி முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் வண்டி ஓட்டினவனே, அதனால வண்டி தன்னால போய்கிட்டு இருக்கு. ஹீரன் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு வண்டியை ஓட்ட சொல்றா. அவளும் பதட்டத்தோட டிரைவிங் சீட்ல போய் உட்காந்து காரை நிறுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளும் விடுச்சு செத்து போயிடறா. ஹீரோவும் அங்க வர்றத காட்டுறாங்க. கார் கவிழ்ந்து கிடக்குது. அதுல ஹீரன் இல்ல, ஹீரோவும் ஹீரனை தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். அவ அங்க கொஞ்சம் தள்ளி இருந்த ஆத்துக்கு பக்கத்துல நின்னு அவன் மேல இருக்கிற அந்த ரத்தத்தை கழுவிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்த உடனே வேகமா ஓடி போய் கட்டிப்பிடிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவகிட்ட நான் போலீஸுக்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்ப அங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு நிறைய பேர் திடீர்னு வந்து ஹீரோவும் ஹீரோனே அங்கிருந்து தூக்கிட்டு போயிடறாங்க. ஹீரோவும் ஹீரோனு அவங்க யாரு என்னன்னு புரியாம அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே மொல்லிக்கிட்டே அங்கிருந்து தூக்கிட்டு போயிடறாங்க. அடுத்த சீன்ல ஹீரன் ஹாஸ்பிட்டல் தான் கண்ணு முழிச்சு எழுந்திருக்கா. ஹீரோவையும் பக்கத்து பெட்ல தான் படுக்க வச்சிருக்காங்க. அவனு ஹீரனுக்கும் நிறைய டியூப்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, அவங்க சீனியர் கிளாஸ் பசங்க எல்லாரையுமே அந்த லேப்ல கூட்டிட்டு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஹாஸ்பிட்டல் இல்ல, கவர்மெண்டால அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு லேப். இதெல்லாம் ஏன்டா நடக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்காகவே கவர்மெண்ட் சில டாக்டர்ஸ் குரூப்பை வச்சு இதை டெஸ்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதுல மெயின் ஹெட்டா ஒரு லேடி டாக்டர் தான் இருக்காங்க. இவங்களை நம்ம ஹெட்னு கூப்பிட்டுக்கலாம். இவங்க இந்த பசங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வர அங்கேயே வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்கணும், சில குவஸ்டனையும் கேட்டு பாக்கணும் அப்படின்னு அந்த லேப்லயே அங்க தங்க வச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் கேட்கற கேள்விக்கெல்லாம் எல்லா பசங்களும் அவங்கள காண்டே திரும்ப மாதிரி தான் பதில் சொல்றாங்க. ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் எனக்கு லாயர் வேணும் லாயர் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். டாக்டருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம இருக்காங்க. ஆனாலும் டென்ட்ல இருக்கதை என்ஜாய் பண்ற மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நாள் இப்படியே போகுதுங்க. ஒரு நாள் பசங்கள ஒருத்தன் நம்ம எங்கிருந்து தப்பிச்சு போயலாமடா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இன்னொருத்தனும் நாம எதுக்கட தப்பிச்சு போனோம், நம்மள இங்க சரி பண்ணிடுவாங்கடா அப்படின்னு சொல்றான். இது ஏன் நடக்குதுன்னு தெரியல, ஏதோ சாபமா இருக்கான்னு பேசிக்கிறாங்க. சாபமா இருந்தா யாரா காரணம் அப்படின்னு கேட்க அதுக்கு டெஸ்டும் எது எப்படி வேணா போகட்டும், எனக்கு சீக்கிரம் இந்த பிரச்சனை முடிஞ்சா போதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஒரு பையனும் நம்ம கிராஜுவேட் ஆனாலே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆக மொத்தத்துல அந்த பசங்க டென்ட்ல சந்தோஷமா தான் இருக்காங்க. டிவி பாத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு விளையாண்டுகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து நான் அங்க ஒரு அரசியல்வாதி வந்து பசங்க கிட்ட பேசுறாப்ல, நீங்க பாருங்களேன் நாங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்ல அப்படின்னு அவரு சொல்ல, பசங்களும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களா என்னமோ, எங்களை இங்க அடைச்சு வைக்கிறது மட்டும் தான் பண்றீங்க, மத்தபடி எந்த ரிசல்ட்டும் கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப திடீர்னு அங்கிருந்து இன்னொருத்தரும் வெடிச்சிடறான். அதை பார்த்து ஒட்டுமொத்த பசங்களும் அரசியல்வாதியும் அப்படி மூஞ்சி பேதலிச்சு போயிடறாங்க, அப்படி உறைஞ்சும் போயிடறாங்க. டாக்டர்ஸ் கண்டிப்பா பசங்களை அந்த டென்ட்ல இருந்து அனுப்ப போறதும் இல்ல, பேரண்ட்ஸ் எல்லாருமே டென்ட்டுக்கு வெளியில பிள்ளைங்களை பாக்கணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு வேற இருக்காங்க. இங்க அப்படியே ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சில பேர் அப்படியே வெடிச்சு செத்து போயிடறாங்க. டாக்டர் எதாவது எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. புதுசா டானிக் மாத்திரை எல்லாம் பண்றாங்க. லேப்ல ஒவ்வொரு புது மாத்திரையா ஒவ்வொரு புது டானிக்கா மாறி மாறி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க. பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம பசங்க அப்பப்ப வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரு ப்ளூ கலர் மாத்திரையை ட்ரை பண்ண கொஞ்ச நாள்ல வெடிக்கிறது எல்லாம் ஸ்டாப் ஆகுது. அதனால இந்த மாத்திரை சக்சஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பசங்களை டென்ட்ல இருந்து அனுப்பி விடுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பசங்களை பார்த்த பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமா அவங்க எல்லாருமே கட்டிப்பிடிச்சு சந்தோஷப்படுறாங்க. அவங்களை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஹீரன் சந்தோஷமா அவங்க அப்பா அம்மா கூட போய்கிட்டு இருக்கும் போது கிறிஸ்மஸ் செலிபிரேஷனுக்காக எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ணாம இருக்கத பாத்துட்டு, என்னப்பா ஊர்ல கிறிஸ்மஸுக்கு எந்த ஒரு டெக்கரேஷன் இல்லாம இருக்கு, இந்த வாட்டி கிறிஸ்மஸ் செலிபிரேஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, இங்க நடந்த கலோபுரத்துல யாருமா கிறிஸ்மஸ் செலிபிரேட் பண்ண போறா இல்லன்னு சொல்றாரு. ஹீரன் வீட்டுக்கு வர அப்ப அவளுக்காக மட்டும் வீட்டுல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்த ஹீரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பசங்களும் அந்த ப்ளூ கலர் மாத்திரையே டெய்லி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கிளாஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு நார்மலாகவே போக ஆரம்பிக்குது. ஹீரன் ஒரு நாள் ஹீரோட கண்ணை கட்டி ஒரு பண்ணைக்கு கூட்டிட்டு வரா. ஹீரோ அவகிட்ட சொல்லிருப்பான்ல அவங்க அப்பா இறந்தப்ப பண்ணைக்கு தனியா போய் நான் ஒரு பாட்டை போட்டு அழுதுகிட்டே டான்ஸ் ஆனேன் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப ஒரு பாட்டை பிளே பண்ணி அந்த பண்ணை முழுக்க லைட்டிங் எல்லாம் செட்டப் பண்ணி இங்க நீ டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சந்தோஷமாக கூட டான்ஸ் ஆடுறான். நம்ம எப்ப வரைக்கும் உயிரோட இருக்க போறோம் தெரியல, அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ளூ கலர் மாத்திரையும் கண்டினியூஸா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அவங்க எப்பவும் போற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அங்கே அவங்களுக்கு சர்வ் பண்ண மட்டும் அந்த லேடி வரவே மாட்டாங்க. அதனால கடுப்பான ஃப்ரெண்டும் பாரு நம்ம எப்பவும் வர்ற இடத்துல கூட நம்மளை எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் விடுடி நம்ம வேற எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து முறைச்சிட்டு கிளம்புறா. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சாபத்துக்கு காரணம் ஹீரோ தான் அப்படின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா செத்து போனவங்க எல்லாரும் கூடயுமே அவங்க செத்தப்ப அந்த இடத்துல இருந்தது
ஹீரோயின் தான். அதே மாதிரி இந்த சம்பவம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் தான். அதனாலதான் அந்த லேடி இவங்களுக்கு சர்வ் பண்ண வரல. அடுத்த நாள் அவங்க கிளாஸுக்கு ஒரு லேடி டாக்டர் வந்திருக்காங்க. இவங்க வந்து புதுசா ஒரு குண்டை தூக்கி போறாங்க. அந்த ப்ளூ கலர் மாத்திரை முழுச பிரச்சனையை தீர்க்காது அப்படின்னும், இப்போதைக்கு அது ஒரு சொல்யூஷன், ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அது திடீர்னு கிராஷ் ஆகும்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியரை கூப்பிடுறாங்க. இங்க கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் வேகமா முன்னாடி போறான். டாக்டர் அவங்க கிட்ட அவன் தலையில கைய வச்சு தடவ சொல்றாங்க. ஒரு கையால தடவிக்கிட்டு இன்னொரு கையால வயிற தடவிக்கிட்டு ஒரு காலை மேல தூக்கி போட்டு அப்படியே மேலையும் கீழே குதிக்க சொல்றாங்க. அவனும் அதே மாதிரி பண்றான். அவ பண்ண ஆரம்பிச்ச ஒரு நிமிஷத்துல அப்படி அவனு விடுச்சு சிதற எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஒருத்தவர் அந்த பக்கம் ஒருத்தர் அப்படின்னு இன்னும் ரெண்டு பேர் வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒட்டுமொத்த கிளாஸும் பயந்து ஷாக் ஆகி அங்கிருந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு அங்கங்க வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோனை எடுத்துக்கிட்டு வெளியில ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஓடும் போதே சில பேர் விடுச்சு சிதறி போயிடுறாங்க. இதுல ஹீரோ ஹீரோ விட்டு பிரிய மாதிரி ஆயிடுது. ஒரு வழியா ஹீரோ வெளியில வந்துடுறா. வெளியில வந்தவ அவ ஹீரோ எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்றேன். அவனுக்கு எதுவுமே ஆகல அப்படிங்கிற சந்தோஷத்துல அவனை பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்த சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிக்கிறேன். திடீர்னு அவனும் அதே இடத்துல வெடிச்சு செத்தே போயிடுறேன். அப்படியே பிளாக் அவுட் பண்றாங்க. திருப்பி ஓபன் பண்ணும் போது ஹீரோ அவன் மேல எல்லாம் ரத்தம் சிதறி இருக்க தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கா. டெஸ்க்கும் ஒண்ணும் ஆகல. அவ ஹீரோனை பார்த்து அவளை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறா. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு பாத்ரூமுக்கு போய் குளிக்க சொல்ல ஹீரோ எதுவுமே ஃபீல் பண்ண முடியாத நிலைமையில அப்படியே போய் பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. டெஸ்க்கும் ஹீரோனோட அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து பாத்ரூம்ல அவ உட்காந்துருக்கத பார்த்து அவளை கட்டி பிடிச்சு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹீரோ அப்படியே அமைதியாவே இருக்கா. அன்னைக்கு நேட்டு ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்பாவும் அம்மாவும் அவ கூட படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ப்ளூ கலர் மாத்திரையை கையில எடுத்த ஹீரோ அதை போடாம அப்படியே தூக்கி போட்டுறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல இறந்து போன எல்லா பசங்களுக்கும் ஒரு பியூனர் மாதிரி நடத்துறாங்க. ஹீரோ அவ ரூமுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு கதவை திறக்க கூட மாட்டேங்கிறா. டெஸ்ஸும் அடிக்கடி ஹீரோனை பாக்குறதுக்காக வர்றா. ஆனா இருந்தாலும் ஹீரோன் ரூமுக்குள்ளே இருக்கா. அப்படியே ஹீரோன் சோகத்துல பயங்கரமா குடிக்கவே ஆரம்பிச்சிடறா. அவங்க அப்பாவால கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அவளை நினைச்சு அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் ஹீரோன் தண்ணி அடிச்சுக்கிட்டு நடந்து டெஸ்ஸோட வீடு வரைக்கும் வந்துடுறா. டெஸ் ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க ஹீரோன் அவகிட்ட ஸ்கூலுக்கு எல்லாம் போகாத, நாம போய் எல்லாருமே ரெட் பெயிண்ட்ல பலூன்ஸ் நிரப்பி பசங்களை அடிச்சு விளையாடுவோம் அப்படின்னு கேட்க டெஸ்ஸும் டென்ஷன் ஆகி நான் ஸ்கூலுக்கு போகணும், இங்கிருந்து கிளம்பணும், நான் கிராஜுவேட் ஆனாதான் இங்கிருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோன் ஸ்கூலுக்கு போகாத என் கூட அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. டெஸ்ஸும் ஹீரோன் கிட்ட நீ இப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு உன்னையும் ஏமாத்திக்கிட்டு மத்தவங்களை ஏமாத்திக்கிட்டே இரு, உன் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ண வந்த அந்த வேன்ல ஏறி கிளம்பிடுறா. ஹீரோன் வேகமா போன வேனுக்கு பின்னாடி கத்திக்கிட்டே நிக்க அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வெளியில வரும்போது அங்க அவளை மீட் பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் வராங்க. ஆனா ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்க வண்டி மேலேயே சரக்கு பாட்டில் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா, அதகலம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல அப்பாவும் கோமா ஹீரோன் கிட்ட உனக்கு அறிவே இல்லையா, போலீஸோட கார்ல போய் சரக்கு பாட்டில் அடிச்சிருக்க, உனக்கு எங்கிருந்துதான் அந்த சரக்கு கிடைக்குதுன்னு கேட்க ஹீரோ கோவமா நான் திருடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் மாதிரி வெடிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போறா. அப்பாவும் அம்மாவும் இவ்வளவு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க. ஹீரோ ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிறா. போய் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு ஆன்லைன்ல பாக்கும்போதுதான் ஹீரனுக்கு அவதான் அந்த சாபத்துக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனும் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. அந்த ஊர்ல எல்லாருமே ப்ரோம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டை ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹீரோ ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டெஸ்ஸும் வந்து நம்ம எப்பவும் ஆசைப்படுற மாதிரி ஒரு பீச் ஹவுஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னைக்கு நைட்டு அங்க நான் போக போறேன், என் லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. நீதான் எப்போ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ ப்ரோம் அட்டன் பண்ணதுக்காக போயிடுறா. ஹீரோனும் வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோனு தண்ணி அடிச்சுக்கிட்டு அங்கே உள்ள போறா. அங்க எல்லாருமே கிராஜுவேஷன் கேப் போட்டுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஜோடியை நிறுத்தி இது ப்ரோம் பார்ட்டி தானே, ஏன் எல்லாருமே கிராஜுவேஷன் கேப் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க ஸ்கூலு இது கிராஜுவேஷன் பார்ட்டியாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனோ அங்க இருக்கிற சரக்கு எல்லாத்தையுமே பவுல ஊத்தி கரண்டியை போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு மாதிரி பாக்குறாங்க. எல்லாருமே கிராஜுவேஷன் சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டு இருக்க திடீர்னு நடுவுல உள்ள புகுந்து போன ஹீரோ மைக்கிட்ட போயிட்டு மைக் எடுத்து நான் தான் அந்த சாபத்துக்கு காரணம் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், உங்க எல்லாருமே சாகடிச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியில போறா. ப்ரொஃபசர் அவகிட்ட அவளோட கிராஜுவேஷன் சர்டிபிகேட்டை கொடுக்குறாரு. ஆனா அதை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கிருந்து ஹீரோ வெளியில போயிடுறா. ஹீரோ நேரம் ஹீரோட கல்லறைக்கு தான் போறா. அவ அப்படியே ஹீரோட கல்லறையில படுத்திருக்க அங்க ஹீரோட அம்மா வராங்க. அவங்களும் ஹீரனுக்கு பக்கத்துல படுத்துக்கிறாங்க. ஹீரோ அவங்க கிட்ட ஹீரோவ அவ எவ்வளவு லவ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. நானும் வெடிச்சு செத்து போயிடணும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, செத்து போயிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கரமால நம்ம லைஃப்ல சில நேரம் அப்படிதான் இருக்கும், நம்ம இதெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே நமக்கு தான் கொடுக்கும், அதுக்கு நாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாங்க. அன்னைக்கு நேட்டு ரெண்டு பேருமே அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுக்கு வர அவ அப்பாவும் அம்மாவும் பயங்கரமா டென்ஷனோட அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தவன் நேரம் ரெண்டு பேருக்கிட்டயுமே போயிட்டு மன்னிப்பு கேட்கிறான். அப்பாவும் அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோ அம்மா பக்கத்தில் போய் உட்கார அம்மாவும் அவன் மேல சாஞ்சிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இப்பதான் ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஹீரோ அந்த ப்ளூ கலர் மாத்திரையை எடுக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நார்மலாவே போகுது. எல்லாருக்குமே திரும்பவும் அந்த ப்ளூ கலர் மாத்திரை ஒர்க் ஆயிடுச்சு, லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு எல்லாருமே அந்த ப்ளூ கலர் மாத்திரையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோட அந்த பெரிய பால் ட்ரக் எடுத்துக்கிட்டு அவ டிரெஸ் பார்த்து வச்சிருந்த அந்த பீச்
பீச் ஹவுஸுக்கு போய் வாழலாம் அப்படின்னு கிளம்புறா. அப்பாவும் அம்மாவும் அவளை புரிஞ்சுக்கிட்டு வழி அனுப்புறாங்க. சீனியர் ஸ்கூல்ல மொத்தமாவே மூடிட்டாங்க. இதுவரைக்கும் மொத்தம் 31 பசங்க இறந்திருக்கிறதா ஹீரனும் வாய்ஸ் ஓவர்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க இறந்ததுக்கான காரணம் தெரியல. அதே மாதிரிதான் நான் ஏன் சாகல அப்படிங்கிறதுக்கான காரணமும் எனக்கு தெரியல. மறுபடியும் இது தொடர்மானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா. ஆனா இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான், என்ன நடந்தாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும், நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்றா. ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலாம், நல்ல ஹஸ்பண்ட் கூட கிடைக்கலாம், குழந்தைங்க கூட பிறக்கலாம், எப்பவும் ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துகிட்டு தான் இருக்கும், அதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனோ அவ ஆசைப்பட்ட மாதிரியே அவ ஃப்ரெண்டோட போயிட்டு பீச் ஹவுஸ்ல வாழ ஆரம்பிக்கிறா. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஐஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.